ஹலோ மச்சான் மச்சிஸ், வெல்கம் பேக் டு ரெனி குட்ஸ். இன்றைக்கி நம்ம தளபதி, அட்லி, ஷாருக் அவங்களோட ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை பற்றின ஒரு சூப்பரான அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக அட்லி கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு சூப்பரான படமாக இருக்கும், என்னோட கரியர்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முத்திரை குத்திட்டாங்க. அது என்னென்னா, அட்லியோட ப்ராஜெக்ட்னா அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், ஹீரோயின் செத்துருவாங்க, அந்த மாதிரியான கான்செப்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த படம் கன்ஃபார்ம் அப்படி இருக்காது. இது 30 இயர்ஸாக தமிழ் சினிமா பார்க்காத ஒரு உலகத்துக்கு உங்களை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்கிரிப்டுக்காக பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்லேருந்து ஒரு ரைட்டரை கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறாராம். ஃபைனலாக ஒரு விஷயத்த அவர் சொல்லாமல் சொல்லிட்டாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை முழுக்க முழுக்க தளபதி அண்ட் ஷாருக் கானுக்காக எழுதின கதை. சப்போஸ் ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கதை அவங்கள்ட்ட போய் சொல்லும் போது நாட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த கதை நடக்காது. சப்போஸ் அவங்க ஓகே சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பட் இதுதான் என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவங்க நாட் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த கதை வேற ஒரு ஆக்டர்ஸ் வச்சு நகரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தளபதி தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்படி பார்க்கும்போது இந்த கதைக்கு அவர் நாட் ஓகே சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் இந்த கதைக்கு ஓகே சொல்லிடுவார். தளபதி பார்த்தீங்கன்னா ஜவான் படத்தில் ஒரு கேமியோ ரோல் பண்ண வேண்டியது. அட்லி பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் கேமியோ ரோல் வேணாம், உங்கள் ரெண்டு பேரையும் வச்சு ஒரு ஃபுல் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால பார்த்தீங்கன்னா தளபதி அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தளபதியும் அட்லியும் சேர்ந்தாலே அந்த படம் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் படமாக தான் வரும். அப்படி பார்க்கும்போது இந்த கதையும் ஒரு சக்ஸஸ் கதையை அமையிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக பேன் இந்தியான்னு ஒரு மேட்டர் இங்கே சுற்றிட்டுருக்கு. இந்த படத்து மூலயமா பேன் இந்தியானா என்னடா அப்படின்னு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மூலயமா அட்லி காட்டிடுவார் அப்படின்னு நம்ம அவரை தாராளமாக நம்பலாம். அவர் ஏற்கனவே ஜவான் படத்தில் 1000 கோடி அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்டவர், இப்போ ஷாருக் கானும் தளபதியும் சேர்ந்தா 1000 கோடியில் அசால்ட்டுப்பா. தளபதிக்கும் அட்லிக்கும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியை தாண்டி ஒரு நல்ல பாண்டிங் இருக்குன்னே சொல்லலாம். அவர் ஆல்ரெடி எங்கள் அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் ஆகி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கு நான் பண்ணிட்டேன்டா அப்படின்னு மாசாக சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம ட்ரெண்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ என்ன நினச்சிங்கன்னா நான் உங்கள் ஸ்கேர் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.